வெல்கம் டு M3M. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் மூலமா எஸ்பிஐ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டு தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் மூலமா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எஸ்பிஐ டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஃபஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கனா அப்ளை ஃபார் எஸ்பிஐ கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ரெசிடென்ஸ் இண்டிவிஜுவல் கொடுத்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் இது அப்ளை நம்ம வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கனா சிங்கிள் பிரான்ச் விசிட் ரெக்கார்டு ஜீரோ பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட் இது. பேன் கார்டு வந்து அவசியம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மெயிலுக்கு வந்துடும். பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டும் கிடச்சிரும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்களா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டிக்ளரேஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்கள் பேன் நம்பர் கொடுங்க. பேன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ரெண்டுலேயுமே வந்து உங்களுடைய டிக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு கொடுங்க. இது வந்து பார்த்திங்களா உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பரை வந்து இதே என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது இஷ்யூ வந்து எங்கே அப்படின்னா உங்கள் ஊர் பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனா இஷ்யூடு பை வந்து பார்த்திங்களா எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் அசம்பிளின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்களா ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணுறோம். உங்களுடைய நேமை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சிட்டியை என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனா சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி வந்து பார்த்திங்களா இந்தியா தான். நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த நெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்களா இது வந்து இன்டர்நெட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கான யூசர் நேம் தான் இது. உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு செக் அவைலபிள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணுங்க. நீங்க மேலே என்ன பாஸ்வேர்டு நீங்க கொடுத்தீங்களோ சேம் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நீங்க வந்து கொடுங்க. இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்களா சப்மிட்டுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட்டை கொடுங்க. உங்களுடைய நெட் பேங்கிங் வந்து பாத்தீங்களா அசைன் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்களா உங்களுடைய அட்ரஸை வந்து என்ட்ரி பண்ணுங்க. உங்களுடைய ஏரியா ஸ்ட்ரீட் நேமை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி நேமை என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டேட்டை இருந்தால் அதே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கனா தேர்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமை வந்து என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய மதர் நேமை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய மேரேஜ் ஆச்சுன்னா மேரீடுன்னு கொடுங்க. இப்படி மேரீட் ஆகலைன்னா அன்மேரீடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரீட் கொடுத்தா உங்களுடைய பவுஸ் நேம் கேட்கும், உங்கள் ஒய்ஃப் நேமு, அந்த ஒய்ஃப் நேமை என்ட்ரி பண்ணணும். அன்மேரீட் கொடுத்தா கேட்காது. நீங்கள் அன்மேரீட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்குபேஷனை வந்து இப்போ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து தான் ஆக்குபேஷன் அதர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனா உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்கும். உங்களுடைய ஆனுவல் இன்கம்மை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்கும், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனா ரீஜியனு, நீங்கள் எந்த ரீஜியனோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த நெஸ்ட்டை கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்களா உங்களுடைய நாமினி டீட்டெயில் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணணும். நாமினி அட்ரஸும் அப்ளிகண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் கீழே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய நாமினி வந்து உங்கள் அப்பா பேரோ அம்மா பேரோ இல்லை மேரீடாக இருந்தால் உங்களுடைய ஒய்ஃப் நேமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். யார் நாமினியாக கொடுக்குறீங்களோ அவங்க என்ன ரிலேஷனோ நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணணும். நாமினியோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய நாமினி டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் வந்து பார்த்திங்களா ஒன்லி வியூ பண்ணுற மாதிரியா இல்லை லிமிட்டடான்னு கேட்குது. நீங்கள் வந்து ஃபுல் ட்ரான்ஸ்லன்ஷன் கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் வேணுனா எஸ் கொடுத்துக்கோங்க. செக் புக் வேணுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ட்ரான்சாக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டைப் வந்து டொமஸ்டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு கார்டு வேரியண்ட் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிக் கொடுத்துட்டு நெஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு, அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ரெஃபரல் கோடு. இந்த கோடு வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணுமோ அந்த நியரஸ்ட் பேங்க்கில் கொண்டு போய்ட்டு இந்த ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் காமிச்சிங்களா உங்களுக்கு உடனே வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்.